விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம். தேசிய வேதாம கல்லூரி மாணவ செல்வங்களே, கண்மணிகளே, தோழர்களே, உலகளாவிய வான்வழி வகுப்புகளுக்கு, அதாவது சேட்டலைட் பைபிள் கிளாஸ்க்கு உங்களை நான் அழைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். உலகளாவிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில் பைபிளை வீட்டில் இருந்தபடியே படிப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு இது. ஆண் பெண், வீட்டில் இருக்கிற முதியவர்கள், சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் கூட இந்த ஆன்லைன் கோர்ஸில் படிக்க முடியும். நேற்றைய செய்தியில் ஒரு கருத்தை உங்ககிட்ட நான் சொன்னேன். அதாவது இந்த நியூ டெஸ்டமெண்ட் என்ற இந்த பாடத்தை நாம் படிக்கும்போது ஏன் ஓல்ட் டெஸ்டமெண்ட், ஏன் பழைய ஏற்பாடு? கடவுள் ஒரு முறை ஒரு ஏற்பாட்டை கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, அது ஏன் அப்படியெல்லாம் நம்ம மனசு கேட்குது. ரெண்டாவது, பழசு அப்படின்னு சொல்லும்போது அதில் ஏதோ குறை இருக்குது, அதனால் புதுசு, புதிய ஏற்பாடு அப்படின்னு நம்முடைய மனத்திரையில் நம்ம எண்ணங்கள் ஏற்படுகிறது. சகோதரர்களே, அதற்கான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ரெண்டே ரெண்டு பேருக்கும் போது ஒரே ஒரு சட்டம் இருந்தது, அண்ட் தெர் இஸ் ஓன்லி டூ, தெர் வாஸ் ஓன்லி ஒன் லா. ஞாபகம் இருக்கா? ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ரெண்டு பேர் தானே, ஒரே ஒரு சட்டம் தான் இருந்தது, அந்த கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள், அவ்வளோதான், ஒரே ஒரு சட்டம். இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு சட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் நோவாவினுடைய காலத்தில், நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பதற்காக கொப்பேர் மரத்தினாலே ஒரு பேழையை கட்டும்படி சொன்னார். இப்போது அந்த கொப்பேர் மரத்தை அறுத்து பேழையாக மாற்றி அவனுடைய குடும்பம் உள்ளே சேர்ந்தபோது அன்றைய உலகம் வெள்ளத்தால் அழிந்தது, நோவாவும் அவனுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. இது உங்களுக்கு தெரியும். இப்போது உலகத்தில் நாம் யாராவது கொப்பேர் மரத்தை தேடி ஒரு பேழையை கட்டி அதனால் காக்கப்படுகிறோமா? இல்லை. அப்போ அந்த சட்டம் அவர்களுக்கு மட்டும்தான். அதே போல் ஆபிரகாமினுடைய வீட்டில் தேவன் அவனை சந்தித்து அவனோடு உடன்படிக்கை செய்தபோது ஆபிரகாமினுடைய வீட்டில் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளுக்கும் எட்டாவது நாளில் அந்த விருத்த சேதனம், அதாவது ஆண் குறியை வட்டமாக வெட்டி எடுத்தல், இந்த ஒரு சட்டம் ஆபிரகாமினுடைய குடும்பமாகி இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து நம்ம பைபிளை படிக்கும்போது யாத்திரையாகமத்தில் 430 வருஷம் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர்கள் மோசேயினுடைய தலைமையின் கீழே விடுதலையாக்கப்பட்டு செங்கடலை கடந்து அவர்கள் ஒரே மலைக்கு வருகிறார்கள். இதை யாத்திரையாகமும் 32 அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்பொழுது மோசே தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டளைகளை 2 கற்பலைகளில் எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வந்தான் என்று நாம் படிக்கிறோம். அப்போது இந்த சட்டம் யாருக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இந்த சட்டத்தை நோவா கைக்கொள்ள முடியாது, இந்த சட்டத்தை ஆதாம் ஏவாள் கைக்கொள்ள முடியாது. இப்போ ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரும், ஏன் தேவன் இத்தனை சட்டங்களை கொடுக்கிறார்? அது அவருடைய விருப்பம், அது அவருடைய ஞானம், அவருக்கு உலக தோற்றம் முதல் என்ன நடக்கணுன்றது தெரிந்திருக்கிறது. ரெண்டு பேர் இருந்தாங்க, அப்போ ஒரு சட்டம், ஒரு கூட்ட மக்கள் இருந்தாங்க, அப்போ ஒரு விதமான சட்டம், ஒரு தேசமே உருவாக்கப்பட்டது, அப்போ ஒரு சட்டம். அப்போது இஸ்ரவேலர் என்ன கேட்குறாங்க, இத்தனை கட்டளைகளை கொடுத்தா நாங்கள் எதை கை கொள்வது? கடவுள் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை கை கொள்ள வேண்டும். ஏசையா 28 அதிகாரம் 10 வசனம், கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். அதாவது ஏசையா அவனுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்கள் இப்படி நினச்சாங்களாம், இங்கே கொஞ்சம் தேர் லிட்டில், அங்கே கொஞ்சம், இங்கே ஒரு பிரமாணம் அங்கே ஒரு பிரமாணம், என்னையா இது அப்படின்னு கேட்டாங்களாம்.
ஆனால் தேவனுக்கு தெரியும் அவருடைய பிரமாணத்தை எப்பொழுது எவ்விதமாக எங்கே கொடுக்க வேண்டும் என்று. நேற்றைய பாடத்தில் இன்னும் ஒரு முக்கியமான தகவலை நம்ம படித்தோம். அதை இன்றைக்கு நம்ம தொடர்ந்து படிக்கிறதுல நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம், இதில் 31வது வசனம் பாருங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா இந்த தீர்க்க தரிசனத்தை எதிர்காலத்தை நோக்கி சொல்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்தனுடைய காலத்தை குறித்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக பிறக்கலை. ஏறக்குறைய 650 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. Behold, the days are coming. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை செய்வேன். இந்த இடத்துல இஸ்ரவேல் குடும்பம் யூதா குடும்பம் படிக்கும்போது மாணவர்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். அதாவது சாலமோன் ராஜாவுக்கு பிறகு 12 கோத்திரமாக இருந்த இஸ்ரவேலர்கள் பிரிந்தார்கள். 10 கோத்திரம் வடக்கே, 2 கோத்திரம் தெற்கே. வடக்கே போனவர்கள் சமாரியாவை தலைநகராக கொண்டு பொன் கன்றுக்குட்டியை வார்த்து பிரஜாதிகளாக மாறிவிட்டார்கள். விக்கிரக வழிபாட்டை செய்தார்கள். 2 கோத்திரம் யூதாவும் பெஞ்சமேனும் எருசலேமை தலைநகராக கொண்டு மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. ஆக பிரிந்து போன இந்த உலகத்துக்கு, பிரிந்து போன இந்த மனித கூட்டத்துக்கு, யூதர்கள் அல்லாத பிரஜாதியர்கள் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறாரு. இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இந்த உடன்படிக்கை என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் கவனன்ட். உடன்படிக்கைன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கு இடையில் பேச்சு வழக்கில் கூட உடன்படிக்கை பண்ணிக்கலாம். நான் சத்தியம் பண்ணலாம் உங்களுக்கு ஒன்று, நீங்கள் எனக்கு ஒன்று சத்தியம் பண்ணலாம். அப்போ உடன்படிக்கை என்பது வாயின் வார்த்தை, ஆங்கிலத்தில் ஓரல். ஆனால் நம்ம வாயில் பேசுகிறதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டோன்னு வைங்க, அப்போ அது வந்து டெஸ்டமெண்ட், அதாவது ஏற்பாடு என்ற சொல்ல அங்கே நம்ம கொள்கிறோம். கவனிக்கணும், நீங்கள் வாயில் பேசும்போது உடன்படிக்கை, வாயில் பேசுனதெல்லாம் எழுத்து வடிவில் பதிவு செய்து கொண்டால் ஏற்பாடு. அதனால் கவனன்ட் என்ற வார்த்தையும் டெஸ்டமெண்ட் என்ற வார்த்தையும் சப்ஜெக்ட் ஒன்று தான். ஆனால் பேச்சு வழக்கில் இருக்கிறதா எழுத்து வழக்கில் இருக்கிறதா, அதான் அந்த வேறுபாடு. அதனால் நீங்கள் வேதமானவர்களாக இதை நன்றாக புரிஞ்சுக்கணும். இப்போது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நம்ம சொல்லும்போது ஒரு பேச்சு வழக்கில் இல்லாமல் தேவன் அதை நமக்கு ஒரு புத்தகமாக பதிவு செய்து கொடுத்து விட்டார். அதனால தான் இதை நம்ம வந்து ஏற்பாடு, ரிட்டன் ஃபார்ம் என்று நாம் நினைக்கிறோம். இப்போது ஒரு சின்ன கேள்வியை சொல்கிறாரு. நேற்றைய பாடத்தில் நம்ம கவனித்தோம், அந்த முதல் பழைய ஏற்பாட்டை பெற்றுக்கொண்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உபதேசத்தில் அவர்கள் நிலைத்திருக்கவில்லை. ஒரு மகனை அப்பா கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாரு. பையன் அப்பா கையை கடிச்சிட்டு வேறு பக்கமாக ஓடுறான். திருப்பி வந்து அப்பா அவனை தூக்குறாரு, மறுபடியும் கடிச்சிட்டு ஓடுறான். அந்த ஓடின பையனை அதுக்கப்புறம் அவங்க அப்பா விட்டார், நீ போயிட்டு கெட்டு திருந்திவான்னு சொல்லி விட்டார். அந்த இளைய குமாரன் லூகாவில் 15 அதிகாரத்தில் படிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி. அது மாதிரி பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலர்கள் அந்த உடன்படிக்கையை கொடுத்த தேவனை கைவிட்டு விட்டார்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நச்சுன்னு புரிஞ்சுருக்கோம். கவனிங்கள், எரேமியா 31வது அதிகாரம் 32வது வசனம், நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளில் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கைப்படி அல்ல. கவனிங்கள், ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். எப்படி ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளையை மீறினார்களோ அவ்விதமாக இஸ்ரவேலர்களும் மீறிவிட்டார்கள். இந்த இடத்துல நாயகர் என்ற ஒரு சொல்லை நம்ம படித்தோம். மூல மொழியில் கணவர் என்ற சொல் தான் இருக்குது.
ஹஸ்பண்ட் என்ற வார்த்தை தான் இருக்குது, ஹீரோ என்ற வார்த்தை இல்லை. இந்த நாயகர் என்ற இந்த கான்செப்ட், இந்த கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் நமக்கு முழுமையான ஒருவராக இருந்திருக்கிறார், நம்மை ஆள்கிறவராக இருந்திருக்கிறார், நமக்கு உரிமை கொண்டாடுகிறவராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்டவரை கைவிட்டு விட்டார்கள். இப்போ நம்ம அப்பாவை கைவிட்ட மாதிரி, மனைவி புருஷனை கைவிட்ட மாதிரி, இஸ்ரவேலர்கள் தேவனை கைவிட்டு ஓடி போனார்கள். அதனால் தேவன் என்ன சொல்கிறாரு, ஒரு புதிய ஏற்பாட்டை புரஜாதிகளாகிய யாவருக்காகவும் யூதர்களுக்காகவும் நான் கொடுக்க போகிறேன். இப்போது உங்களுக்கு விளங்கியிருக்கோம், பழைய ஏற்பாடு என்பது எகிப்து தேசத்திலிருந்து அழைக்கப்பட்ட அந்த இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புதிய ஏற்பாடு இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும், அதாவது பழைய ஏற்பாட்டின்படி நடந்தவர்களுக்கும் உலகத்தில் தேவன் அற்றவளாக இருந்த நமக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்ட ஒன்றாக புதிய ஏற்பாடு இருக்குது. புதிய ஏற்பாட்டை அவர் கொடுக்கறதுனால அவர் நமக்கு எந்த தீங்கும் செய்யலை, பழைய ஏற்பாட்டை அவர் எடுத்ததுனால அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யலை, மாறாக அதிக அன்பையும் அதிக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மனுஷர் மேல் செலுத்தும்படி தேவன் இறங்கி வருகிறார். இதை 33 வசனத்தில் பாருங்கள், அந்த நாட்களுக்கு பிற்பாடு, இது கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, அந்த நாட்களுக்கு பிற்பாடு, எந்த நாட்களுக்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அந்த நாட்களுக்கு பிற்பாடு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவராக வந்தார். மத்தேயு 5:17 வசனம், இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கிறார். 10:4 வசனம், நியாயப்பிரமாணம் முழுவதையும் இயேசு அந்த சிலுவையில் தொங்கி சாபமாகி அதை சுமந்திருக்கிறார். 3:11 வசனம், ஆகவே இயேசு கிறிஸ்து அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, கவனிங்கள், நான் என் நியாய பிரமாணத்தை, பேனால அடிக்கோடுங்கள், அவர்கள் உள்ளத்திலே வைத்து, ஐ வில் கீப் மை டெஸ்டமெண்ட் இன் த ஹார்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பழைய ஏற்பாடு மோசே கையில் கற்பலகையில் எழுதிட்டு வந்தார். இட் வாஸ் ரிட்டன் ஆன் ஏ டேப்லெட் ஆஃப் ஸ்டோன், பெரிய கற்பலகையில் 10 எழுதப்பட்டிருந்தது. அதை யாராவது எடுத்து நெஞ்சுக்குள்ளே வச்சுக்க முடியுமா, உள்ளே போக முடியுமா, போக முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டை பற்றி பேசும்போது அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி, ஐ வில் ரைட் இன் தர் ஹார்ட், நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், ஐ வில் பி தேர் காட், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், தே வில் பி மை பீப்புள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது பழைய ஏற்பாடு கற்பலைகளில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு நம் இறுதியங்களில் எழுதப்படுகிறது. வித்தியாசம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையை தள்ளினோன்னா அதுக்கு அடுத்தது உள்ளடக்கம், ஆங்கிலத்தை இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பேஜ் இருக்கும். இப்போ உதாரணமாக இந்த பைபிளுக்கு இண்டெக்ஸ் இருக்குது, அந்த இண்டெக்ஸ் பகுதிக்கு போனீங்கன்னா, பொருளடக்கம் என்ற பகுதிக்கு போனீங்கன்னா, இந்த புத்தகங்கள்லாம் எத்தனை இருக்குது, எந்தெந்த பேஜில் இருக்குதுன்னு ஒரே பேஜில் போட்டிருப்பாங்க. 66 புத்தகங்கள், அதில் எந்தெந்த பக்கத்தில் எந்தெந்த புத்தகம் இருக்குது, அதை வச்சு இந்த புத்தகத்தை ஈஸியாக திறந்துடலாம். அப்போது தலைப்புகளாக அந்த இண்டெக்ஸில் ஒரு ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ எரேமியான்னு எடுத்துக்கிட்டால் எரேமியா புத்தகம் முழுவதும் அங்கே இருக்கும். இப்போ ஆதியாகமும் நம்ம எடுத்துட்டோம்னா, ஆதியாகமத்தில் 50 இருக்குது, ஆனால் டைட்டில் ஒரே டைட்டில் தான். அது மாதிரி மோசே கையில் எடுத்துன்னு வந்தது ஒரு கற்பலகை, அதில் எழுதியிருந்தது 10 தான், ஒன்லி 10 தான். ஆனால் ஒரு ஒரு கமேண்ட்மெண்ட்டுக்கும் கீழே சப்டிவிஷன்ஸ், ஒவ்வொரு கட்டளைக்கும் விரிவாக்கங்கள் இருந்தது, விரிவாயினே போனது அது. இப்போ கொலை செய்யாதிருப்பாயாக ஒரு கட்டளை எடுத்துக்கிட்டால், எப்படியெல்லாம் மனுஷன் கொலை செய்வான்,
எப்படியெல்லாம் அதற்கான தண்டனைகளை கொடுக்கணும், இப்போ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னா எத்தனையோ வகை இருக்கும், அதுக்கு தகுந்தாற் போல் அப்போ சட்டங்கள் விரிவாக்கப்படுது. அந்த காலத்தில் அந்த சட்டங்களை விரிவாக்கி கொண்டே மோசே போகிறார். மொத்தத்தை நீங்கள் கூட்டினீங்கன்னா 613 சட்டங்கள் இருக்கிறது. எழுதிட்டீங்களா? 613 சட்டங்கள். அந்த 613 சட்டங்களில் முதல்ல 10 கட்டளைகள், அப்போ கழிச்சிட்டிங்கன்னா 603 இருக்குது. இப்போ இந்த 603 சட்டங்களும் அந்த முதல்ல சொல்லியிருக்கிற 10 கட்டளைகளினுடைய விரிவாக்கம், அதாவது அந்த 10 கமேண்ட்மெண்ட்ஸினுடைய எக்ஸ்பிளனேஷன், அதை பற்றிய விரிவாக்கமாக இருக்கிறது. இப்போ சட்டம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு முகங்கள் இருக்கும். ஒரு முகம் கீழ்ப்படிதல், இன்னொரு முகம் கீழ்ப்படியாமை. ஒபே, டிஸ்ஒபே, டூ, டு நாட், செய், செய்யாதே. எந்த சட்டமும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் உலகத்தில் எந்த சட்டம் படித்தாலும் அந்த சட்டத்துக்கு ரெண்டே ரெண்டு விதி தான் இருக்குது, செய், செய்யாதே. இப்போது சிவப்பு வண்ணம் 4 சந்தி உள்ள ஒரு ரோட்டில் எரியுதுன்னா நில்னு அர்த்தம். இப்போ ரெட் லைட் எரியும் போது நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா அது வயலேஷன், அது குற்றம், அது தண்டனைக்குரியது. அப்போ அந்த ரெட் லைட்டுக்கு ஒரே ஒரு வேலை தான் இருந்தது. என்ன வேலை? நில்லுன்னு சொல்கிறது மட்டும்தான். ஆனால் அந்த நில்லுக்குள்ளே கீழ்ப்படியாமல் போகும்போது அதுக்குரிய தண்டனை நம்ம அனுபவிக்கிறோம். அது மாதிரி எல்லா சட்டங்களுக்கும் ஒரு டூ இருக்குது, ஒரு டூ நாட் இருக்குது. இப்போது மொத்த சட்டங்கள் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 613. இந்த 613 245 டூ, செய். 368 செய்யாதே, டூ நாட். ஆக பழைய ஏற்பாட்டு முதல்ல 10 கட்டளைகள், அதை தொடர்ந்து 603 கட்டளைகள், ஆக மொத்தம் 613 கட்டளைகள். 613 கட்டளைகளில் 245 செய், 368 செய்யாதே. இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நியாயப்பிரமாணத்தை, அதாவது தேவனுடைய வார்த்தைகளை தேவன் ஆரம்பத்தில் கொடுத்தார் இல்லையா, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வரேன், வீடு இருட்டாக இருக்கு, என்ன செய்வீங்க? லைட் போடுவீங்க இல்லையா? அப்போ வெளிச்சம் வந்துடும். வெளிச்சம் வந்தால் நம்ம ஒருவர் பார்க்க முடியும். இப்போது தேவனுடைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு ஏன் கொடுக்கப்பட்டது? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, பாவம் என்னது என்பதை நம்ம தெரிந்து கொள்வதற்காக தான் கொடுத்துருக்கார். இந்த விஷயம் நமக்கு தெரியாமல் நம்ம ஏதோ நினச்சிக்கிட்டு குழப்பிகிட்டு இருக்கிறோம். பாருங்கள், ரோமர் 3:20 வசனம், உங்கள் கையில் உள்ள பேனாவில் ஒரு வட்டம் போடுங்கள். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால். இப்போ பாவனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா பிரமாணம் இருந்தால் தான் தெரியும். செய், செய்யாதே என்ற ஒரு கட்டளை இருந்தால் தான் நான் செஞ்சது சரியா தவறான்றது நமக்கு தெரியும். ஆதாம் ஏவாளுக்கு அந்த ஒரு கட்டளை கொடுக்கலனா அவன் செஞ்சது சரியா தவறான்னு அவனுக்கே தெரியாமல் போயிட்டுருக்கோம். அதனால் த நாலேஜ் ஆஃப் சின் கம்ஸ் பை த லோ. பிரமாணம் நமக்கு எதுக்கு உதவுதுன்னா பாவத்தை அறிந்து கொள்ள உதவுகிறது. இப்பொழுது ரோமர் கெழுதி நிருபம் 7:00. இங்கே பவுலடியார் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை ஒரு உதாரணமாக சொல்கிறார். அவர் நல்ல அழகான ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளி திரிந்து கொண்டிருந்த ஒரு பருவத்தில் இருந்தார். அப்போ ஒரு யங்மேன் அவர், அவருக்கு எது பாவம் எது பாவம் இல்லை அப்படின்னு தெரியாத ஒரு வயது. ஆனால் அவர் பாவம் செஞ்சாரா இல்லையான்றது அவருக்கே தெரியாது. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு? நியாயப்பிரமாணத்தை படித்திருக்கார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, நான் செஞ்சதே கிடையாது. கொலை செய்யாதிருப்பாயாக, நான் செஞ்சதே கிடையாது. விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக, நான் செஞ்சதே கிடையாது. அந்த மாதிரி அவர் நினச்சிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சட்டத்தை ஒன்று படித்தார், இச்சையாதிருப்பாயாக, விழுந்துட்டார். ஐயோ, நிறைய முறை நான் இச்சித்து இருக்கிறேனே. அப்போது தான் முதல் முறையாக அந்த பவுலடியாருக்கு
நானும் ஒரு பாவித்தாய்யா, நான் ஒரு நீதிமான் இல்லை நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ காலம். அப்போது இந்த இடத்துல நியாயப்பிரமாணம் அவருக்கு அவருடைய பாவத்தை சுட்டி காட்டியது. இதை தான் ரோமர் 7:7 படிக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினாலே நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. கவனிங்கள், இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருந்திருப்பேனே. அவருடைய ரொம்ப தெளிவாக உங்களுக்கு எனக்கு புரிகிற மாதிரி, சட்டம் படித்த பிறகு தான் விஷயமே எனக்கு புரிஞ்சுது, நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், எத்தனையோ செய்திருக்கிறேன் இச்சையினாலே. இன்றைக்கும் 1 யோவான் 2:16 படிக்கிறோம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 வழியாக கடல் போல நாம் பாவம் செய்கிறவளாய், மலை போல பாவம் செய்கிறவளாய் நாம் இருக்கிறோம். இந்த கண்களின் இச்சைக்கு தப்பாத ஆள் யாருமே கிடையாது. ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்து விட்டாய் என்று கிறிஸ்தவம் போதிக்கிறது. இச்சை பாவம் என்பதை சட்டம் தான் நமக்கு காட்டி கொடுக்குது. அது மாத்திரமல்ல, இந்த சட்டம் உன்னை கொன்று விடும் என்று சொல்கிறார். Whoever violates the law kills you. கவனிங்கள், ரோமர் 7:8 பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணிலே நடத்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்கும். சட்டம்னு ஒன்று இல்லைன்னா நான் குற்றவாளியாகவே இருக்க போகிறது கிடையாது. சட்டம் வந்ததுனால தான் எனக்கு குற்றம். இப்பொழுது ரோமர் 7:11, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஒரு ஆள் வழக்கமாக 15 வருஷம் ஒரு வழியாக போய்கொண்டே இருந்தார். ஒரு நாள் காலையில் போலீஸ்காரர் அவரை மடக்கி, இந்த பக்கம் நீ சைக்கிளில் வரக்கூடாது, இது ஒன் வே அப்படின்னார். அது மாத்திரம் இல்லை, இந்த ஒன் வேயில் நீங்கள் வந்ததுக்காக 50 ரூபாய் நீங்கள் பெனால்ட்டி கட்டணும் அப்படின்னார். இந்த சைக்கிளில் போயிட்டு இருந்த ஆளுக்கு கோபம் குதிக்க ஆரம்பிச்சிட்டார். 15 வருஷம் அந்த ரோட்டில் போகிறேன், யாரும் என்னை தடுத்தது கிடையாது, என்னை தடுத்தது இல்லாமல் 50 ரூபா வர கேட்குற, என்னை ஒரு குற்றவாளின்னு சொல்கிற அப்படின்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டார். போலீஸ்காரர் ரொம்ப சாந்தமாக, ஐயா எனக்கு அது தெரியாது, இந்த மாதிரி இந்த வழியில் இந்த ஒன் வேல வரவங்கள பிடிக்க சொல்லியிருக்காங்க, சட்டத்தின்படி நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். உங்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். அதாவது ஒரு நீதிமன்றம் ஒரு சட்டத்தை ஏற்றுது, இது வரைக்கும் இந்த மாதிரி போன இந்த பாதை நாளை முதல் இது ஒரு வழி அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்றுது. அந்த சட்டம் இயற்றப்பட்ட விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஐ மே பி இக்னரண்ட் ஆஃப் த லோ. ஆனால் சட்டம் இயற்றப்பட்ட பிறகு நான் அதை மீறும்போது அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நான் குற்றவாளி தான். புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? 500 ரூபாய் பழைய 500 ரூபாய் இப்போ எடுத்துகிட்டு போய் நீங்கள் மாற்ற முயற்சினா நீங்கள் குற்றவாளிகள், ஏன்னா அது செல்லாது. அதை மாற்ற முயற்சோம்னா அது ஒரு கள்ள நோட்டுக்கு ஒப்பாக மக்கள் பார்ப்பாங்க, ஏன்னா அது ஒழித்து கட்டப்பட்டு விட்டது, அந்த சட்டம் நீங்கப்பட்டது. அப்போது சட்டங்கள் நம்மை குற்றவாளிகளாக மாற்றும். பலுடியார் சொல்கிறாரு, பாவனை என்னான்னு தெரிஞ்சதே இந்த சட்டத்தால் தான், பாவம் என்ன அடிமையாக்கி விட்டது, இப்போ பாவம் என்ன கொன்னே போட்டது, நான் ஒரு பாவி என்று சொல்கிறார். அதனால தான் ரோமர் எழுதிய நிருபம் 3:10 சொல்கிறாரு, ஒருவனும் நீதிமான் இல்லை. ரோமர் 3:23 சொல்கிறார், எல்லாரும் பாவம் செய்து தேவ சாயலை இழந்து விட்டார்கள். ரோமர் 6:23 சொல்கிறார், பாவத்தின் சம்பளம் மரணம். எங்கே கொண்டாந்து நிறுத்திட்டது பார்த்தீங்களா? அப்போது இந்த பழைய ஏற்பாடு மனிதனுக்கு அவனுடைய குற்றத்தை எடுத்து காண்பிக்க மட்டும்தான் உதவி செய்யுது. அதனால தான் புதிய ஏற்பாடு அந்த குற்றத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய ஒரு வழியை நமக்கு போதிக்கிறது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் டீச்சர்ஸ் வாட் இஸ் ரைச்சியஸ்னஸ் அபவுட் த லா. ஆனால் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து
புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது அந்த பாவத்தின் கீழே விழுந்து விட்ட மனிதனுக்கு, குற்றவாளிக்கு மறுவாழ்வாகிய ரட்சிப்பை எல்லாருக்கும் தேவன் எவ்விதமாக கொடுக்கிறார். இந்த கருத்து தான் புதிய ஏற்பாட்டினுடைய மையப்பொருளாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு எல்லா மனுஷனையும் குற்றவாளியாக தான் மாற்றியது. பழைய ஏற்பாட்டின் கீழே ஒருவனும் நீதிமானாக்கப்படவில்லை. இப்பொழுது ரோமர் கெழுதிய நிருபம் 8:1 பாருங்கள். ஆகையால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்புனா நீதிமன்றத்தில் கடைசியாக நீதிபதி சொல்கிறார், நீ குற்றவாளி, 10 ஆண்டுகள் உனக்கு சிறை தண்டனை. அதை தான் ஆக்கினை தீர்ப்பு, கான்டம்னேஷன் என்று ஆங்கிலத்தில் அதை தான் சொல்கிறாங்க. கோர்ட் கண்டம்ஸ் தட் மேன், கோர்ட்டு அவனை குற்றவாளியாக தீர்க்கிறது. அந்த வார்த்தை தான் இருந்து ஆக்கினை தீர்ப்பு. அப்போ பழைய ஏற்பாட்டின் கீழே எல்லாருக்கும் ஆக்கினை தீர்ப்பு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்து விடும்போது, அவருடைய புதிய உடன்படிக்கையின் கீழ் நாம் வந்து விடும்போது, அவருடைய இரத்தத்துக்குள்ளே நாம் வந்து விடும்போது, பாருங்கள் ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே, கவனிங்கள், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், லா ஆஃப் த ஸ்பிரிட் அண்ட் லைஃப். புதிய ஏற்பாட்டுக்கு இன்னொரு பேர் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. அப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை இப்படி சொல்லலாம், லா ஆஃப் சின் அண்ட் டெத். பழைய ஏற்பாடு பாவம் மரணத்தை கொடுக்கக்கூடிய பிரமாணம், புதிய ஏற்பாடு ஜீவனுள்ள ஆவியின் விடுதலை பிரமாணம். அதனால தான் நம்ம வந்து புதிய ஏற்பாட்டை நோக்கி வருகிறோம். இதை நாம் ரொம்ப ஆழமாக படிக்கணும். சாதாரணமாக இதில் போதகர்களுக்கே இது விளங்காது. அதனால தான் கிறிஸ்தவம் மார்க்கமாக இல்லாமல் மதமாக விழுந்து கிடக்குது. கிறிஸ்தவத்தில் 3 பெரிய பிரிவுகள், ஒரு பக்கம் கத்தோலிக்கம், மற்றொன்று ப்ரோட்டஸ்டன்ட், இன்னொன்று பெந்தகோஸ்த அமைப்புகள். நாம் ஏன் அவர்களை மதங்கள்னு சொல்கிறோன்னா, அவங்களுக்கு வந்து இந்த வேறுபாடெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. விழாக்கள், பண்டிகைகள், கொண்டாட்டங்கள், சொல்லாதவைகள், பொல்லாதவைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் மார்க்கத்தில் இருக்கிற மனிதர்கள் இந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தை அறிந்து கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, அவர்கள் மோட்சத்துக்குரிய மக்களாக இருக்கிறார்கள். வாலிப பிள்ளைகளே, மாணவர்களே, தோழர்களே, கண்மணிகளே, இந்த நாளில் கேட்ட இந்த ஜீவனுள்ள வார்த்தையை கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் நீங்கள் எழுதின நோட்ஸ் எல்லாம் பத்திரமாக வச்சு மறுபடியும் சிந்தித்து தொடர்ந்து வருகிற பாடங்கள் வழியாக எல்லாவற்றையும் ஒரு பூரணத்துக்குள்ளே தெரிந்து கொள்ள கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நற்செய்தி நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, நாட்கள் வரும் என்று நீர் சொன்னீர். அப்பொழுது முது பிரமாணத்தை எங்கள் இருதயங்களில் வைத்து அங்கே எழுதி எங்கள் பாவங்களை மன்னிக்க நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர். அதற்காக துதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்ற நற்செய்திக்காக உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை கேட்டாரலும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682, தொலைபேசி எண் 0444-255-00882, செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பான